இந்த ஆதி குணசேகரனுக்கு கிரிமினல் புத்தி ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ பார்த்திங்கன்னா நம்ம தர்ஷினி வந்து தெளிவாயிட்டாங்க தெளிவானதுக்கப்புறமா ஆதி குணசேகரன் தான் வேணும் அவர் தான் அவங்க அப்பா அப்படின்னு அவங்க அப்பா பக்கம் சாஞ்சிட்டாங்க ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஏமாற்றணுன்னு தான் சொல்லணும் ஸோ எதுக்கு இந்த தர்ஷினி இப்படி பண்ணியிருக்காங்க அண்ட் நம்ம ஜனனியோட அம்மாவையும் தங்கச்சியும் கடத்தி வச்சுக்கிட்டு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் அவங்கள நம்ம கொற்றையை காப்பாற்ற போகிறாங்களா இல்லையான்னு தான் அப்கமிங் எபிசோட்ஸில் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காகவே காட்டியிருக்காங்க ஸோ வாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனல் பூசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பேல் பட்னேம் கிட்டக்கோங்க பிடிச்சிருந்தாரு லைக் கொடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நம்ம தர்ஷினி வந்து ரொம்ப பயத்தோட இருந்தாங்க அண்ட் அப்போ அவங்க வந்து ஈஸ்வரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தாங்க ஆனால் இப்போது இந்த தர்ஷினி வந்து தெளிவாயிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ வெளியே வந்து இந்த ஆதி குணசேகரன் ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அவங்க அம்மாவை வெளியே போ வெளிய போன்னு அடித்து துரத்திக்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல நம்ம தர்ஷினியும் வெளியே வராங்க மற்றவங்க எல்லாருமே ஈஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்க குழந்தையோட தான் இருப்பாங்க நம்ம கதிரும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஞானமும் அதே தான் சொல்லிட்டு அவங்க அண்ணன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் தான் நம்ம தர்ஷினி உள்ள இருந்து வெளியே வந்துட்டு அம்மா நீ வெளியே போமா அப்பா நீ வாப்பா உள்ளேன்னு அவங்க அப்பாவை ரூமை கூப்பிட்டு போயிட்டாங்க ஸோ அப்படி என்ன இந்த ஆதி குணசேகரன் பண்ணி வச்சிருக்காருன்னு சுத்தமாக தெரியல ஸோ எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல ஒருவேளை தர்ஷினிக்கு வந்து இந்த பலைசெல்லாம் ஞாபகம் வந்து அவங்க அப்பா தான் எல்லாத்தையுமே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருக்குமோ அதனால அவங்க அப்பாவை இந்த மாதிரிலாம் சண்டை போட்டு இருந்தா வேலைக்காகாது வேற மாதிரி ரூட்ல போய் தான் அவங்க அப்பாவை அடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம தர்ஷினி இந்த வேலையை பண்ணால் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதா இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனியோட அம்மாவையும் தங்கச்சியும் செம்மையாக பிடிச்சி வச்சிருக்கானுங்க அந்த ராமசாமியும் கிருஷ்ணசாமியும் சேர்ந்துக்கிட்டு ஸோ இன்னொரு பக்கம் நம்ம கரிகால என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாரு லாஸ்ட்டில் ஒரு லட்சம் மட்டும் வாங்கி வச்சுருக்காரு மிச்சத்தை இவரை முட்டால் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லணும் ஆதி குணசேகரன் கிருஷ்ணசாமி ராமசாமி நீ அவனை நேரில் கூப்பிட்டு வந்து விடு மிச்ச காசை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதையும் அவர் நம்பிட்டார்னு சொல்லணும் ஸோ நம்பிட்டு இப்போ அந்த சித்தார்த்தை அங்கேருந்து காப்பாற்ற போகிறாரு இந்த கரிகாலனுக்கு பெரிய கொம்பன் நினப்பு போல் அங்கே சக்தி இருக்கார் மற்ற ரவுடிங்க எல்லாருமே இருக்காங்க சித்தார்த்தை பிடிச்சி வச்சவங்க இவர் தனியாக போய் பிடிங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தார் போல் ஃபர்ஸ்ட் அங்கே சக்தியவே அவரால் தாக்கு பிடிக்க முடியாது ஸோ சக்தி கிட்ட ஒரு பெரிய சண்டை நடக்குது ஸோ அவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டு அங்கே கரிகாலனுக்கு என்ன ஆக தெரியல தெரில இல்லை சக்திக்கு எதாவது ஆக போதா ஒன்றுமே புரியலன்னு தான் சொல்லணும் ஸோ கொற்றவை வந்து கூடிய சீக்கிரமே ஜனனியோட அம்மாவையும் தங்கச்சியும் நான் கண்டுபிடிச்சி தரேன் அது என்னோட பொறுப்பு அப்படின்னு ஜனனி கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே இப்போ அந்த ராமசாமி கிருஷ்ணசாமி காரை ட்ராக் பண்ணி வேற லெவலாக அவங்க அம்மாவையும் தங்கச்சியுமே போய் காப்பாற்றி கூப்பிட்டு வர போகிறாங்க ஸோ யாரெல்லாம் இன்னைக்குள்ள எபிசோடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு அண்ட் நம்ம ஜீவானந்தன் ரிட்டன் வாங்கணும் திருப்பி கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துருங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் பாய்